ஹலோ ஹாய், திஸ் இஸ் சுஜா தர்ஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய ஹோம் கேர் டிப்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய மேக்கப்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸும் நான் கொடுத்துருக்கேன். பட் இது வந்து ஒரு சம்திங் ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தான். பட் இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஹோம் கேர் ப்ராடக்ட். இது கம்ப்ளீட் ஆர்கானிக் ப்ராடக்ட். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்ல. அண்ட் இது வந்து நியூலி லான்ச்டு ப்ராடக்ட் இது. ஸோ நியூலி லான்ச்டு அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். பட் இதில் வந்து நம்ம பயப்படவே தேவையில்லை. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ப்ராடக்ட். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு அதை பற்றின ரிவ்யூ தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். ஸோ யூஸ்வலாகவே நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னாக்க நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் அப்படியே கொடுக்க மாட்டேன் நான். ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றின நாலேஜோடு அண்ட் அதை ட்ரை பண்ணிவிட்டு அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் நான் வந்து ஒரு ப்ராடக்டோடைய ரிவ்யூ கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டையும் நான் வந்து பாஸ்ட் 3 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் அதோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ இது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ரிசல்ட் எனக்கு வந்து இது கொடுத்துருந்துச்சு இந்த ப்ராடக்ட். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் பற்றின ஒரு ரிவ்யூ தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இதில் ஒரு ஆஃபராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஆஃபர் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ வாங்க ப்ராடக்ட்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஹோம்மேட் ப்ராடக்ட் இது. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட். அண்ட் இப்படி தான் எனக்கு பேக்கேஜ் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள் இது. அண்ட் இதோடைய வெல்கம் நோட் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது. தேங்க்யூ அப்படின்னு போட்டு ஒரு அழகான லேடி பிக் போட்டு. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலான பிக்கில் நமக்கு வந்து இதை வெல்கம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தீஸ் 4 ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ப்ராடக்ட். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆன்டி ஆக்னி ப்ராடக்ட் இது. ஸோ ஆன்டி ஆக்னி ஜெல் இது. அண்ட் இது வந்து குக்கும்பர் அண்ட் ஆலோவேரா டே க்ரீம் இது. ஆக்சுவலி இது டே க்ரீம். அண்ட் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான். எஸ், இது வந்து ஸ்கின் பிரைட்னிங் சீரம் இது. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்கின் பிரைட்னிங் கொடுக்கும்னா சொல்லவே முடியாது. நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாலே நமக்கு அதோடய டிஃப்ரென்ஷியேஷன் நல்லாவே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சூப்பர் சீரம் இது. அண்ட் லாஸ்ட் ஒன் இது. ஸோ இது வந்து ஆனியன் ஹேர் க்ரோத் ஆயில் இது. ஸோ நமக்கு வந்து ஹேருடைய க்ரோத்துக்கு நமக்கு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது வந்து ஆனியனுடைய ஆயிலில் கம்ப்ளீட் ஆனியன் தான் மெஜாரிட்டியாக எடுத்து இதில் வந்து இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக வந்து 16 ஹர்ப்ஸ் இருக்குது. பட் அதில் மெயின் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியனோடைய ஆயில். ஸோ இந்த ஆனியனோட ஆயில்னால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பால்னஸ் இருந்தால் கூட, இல்லை ஹேர் ஃபால், இல்லை டேண்ட்ரஃப், அது எல்லாத்துலேயும் இருந்துமே நமக்கு வந்து ஒரு சூப்பர் சல்யூஷன் வந்து இந்த ஆயில் நமக்கு கொடுக்குது. ஸோ வாங்க இது எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ யூஸ்வலாகவே வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பரான மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் அதோடைய ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்லேயே பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்டி ஆக்னி ஜெல், ஓகே, இதோட பெனிஃபிட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து டைரக்ஷன் ஃபார் யூஸ், எல்லா ப்ராடக்ட்லேயுமே டைரக்ஷன் ஃபார் யூஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அதில் வந்து அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, என்ன மெத்தடில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அதே மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு வந்து அவங்க அது சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்க, பட் எனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா அவங்க சொல்கிற மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு எவ்வளோ சூப்பர் ரிசல்ட் வித்தின் 3 டேஸில் உங்களுக்கு கிடைக்குது நீங்களே பாருங்கள். நாட் ஒன்லி இன் திஸ் ப்ராடக்ட், நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே அதுக்குன்னு கொடுத்துருக்கிற டைரக்ஷன் படி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த ஆன்டி ஆக்னி ஜெல், ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால ஏற்படுற ஸ்கேர்ஸு, அப்புறம் சன்னுடைய பேர்ன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஆன்டி ஆக்னி ஜெல் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும் இது, ஓகேவா? அண்ட் இந்த ஜெல், அதுவும் முக்கியமாக இந்த பிராண்டில் இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெல்லுடைய அரோமா வேற லெவலில் இருக்குங்க. வா, செம்மையாக இருக்கும். நீங்கள் இந்த ஜெல் வாங்கிட்டு நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கொடுப்பீங்க நீங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ யூஸ்வலாகவே வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த பிராண்டில் வந்து ப்ராடக்ட்ஸ், நீங்கள் எந்த ப்ராடக்ட்னாலுமே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ ஸ்கின்னோட நல்லா மெர்ஜ் ஆகி, ஸ்கின்னோட நல்லா பெனட்ரேட் ஆகி, நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா க்ளோயாகவும் வச்சுக்கோம் அப்படின்னா இந்த பிராண்டை நான் கண்ணை முடிட்டு சொல்வேன். ஸோ 100% இல்லை, 200%.
பர்சன்டேஜ் நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு லைட் வெயிட் ப்ராடக்ட்னு சொல்லலாம் அண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்கின்குள்ளே போகக்கூடிய ஒரு சூப்பர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜெல். ஸோ இது வந்து இவ்வளோதான் எடுத்துக்கணும், ரொம்ப அதிகமாக எடுத்துக்க தேவையில்லை, உங்கள் ஃபேஸுக்கு எவ்வளவோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இந்த ரெண்டு கையில் இப்படி பண்ணுங்க ஓகே, இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி போடுங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ஃபேஸில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்ச நேரத்தில் அந்த வாட்டரை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ லைட் வெயிட் ஓகே. ஸோ இவ்வளோதான். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாக்கா சும்மா இப்படி இப்படி அப்ளை பண்ணிட்டு விட்டுறாதீங்க, ஒரு 2-3 minutes அதுக்கு ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுங்க. நீங்கள் ஜென்டில் மசாஜ் கொடுக்கும்போது அது நல்லா ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே. அதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஃபுல் ஹேண்டும் இப்படி போட்டு கசக்கி அப்படிலாம் பண்ணாதீங்க, இந்த 4 finger மட்டும்தான், இதுக்கு கீழே நீங்கள் வரவே வேணாம். ஸோ ஜஸ்ட் இந்த அளவுக்கு நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலிங்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும் அண்ட் மின்ட்டோட எஃபெக்டும் இருக்கும் ஓகே. அண்ட் நிறைய பேருக்கு வந்து லைட்டாக பேர்ன் ஆகும், அந்த பேர்னிங் சென்ஸ் லைட்டாக இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியெல்லாம் இல்லை. ஸோ யூஸ்வலாகவே வந்து ஆக்னியோடைய ஜெல்ல வந்து லைட் பேர்னிங் சென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் இருக்குது, பட் ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 100% சூப்பர் ரிசல்ட் ஓகே. அவ்வளோதான். இப்போ இது பார்த்தீங்கன்னா என் ஸ்கின்ல நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு, நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். நான் ஃபஸ்ட்டு போகும்போது கொஞ்சம் வாட்டராக இருந்துச்சு என் ஃபேஸு, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். இவ்வளோதாங்க, இப்படி தான் அப்ளை பண்ணணும், இதுதான் ப்ராப்பரான மெத்தட் ஓகேவா. இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கிற எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே உங்களுக்கு தெரியாது, நான் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஃபீல் எனக்கும் இருக்காது, பார்க்குறவங்களுக்கும் அது தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு லைட் வெயிட்டான ப்ராடக்ட் அண்ட் ஆல்சோ இது சீக்கிரமாக ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிடும் ஓகே. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகுது அவ்வளோக்கு அவ்வளோக்கு நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் ஓகேவா. ஸோ அது என்னத்துக்காக நம்ம போடுறோமோ அதோடைய ஒர்க்கை அது போய் பண்ண ஆரம்பிக்கும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் போட போகிறது என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட் ஓகே, ஸ்கின் பிரைட்னிங் சீரம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கு வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் ஓகே. ஸோ இது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து ஆயில்ஸ் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ இது வந்து ட்ரை ஸ்கின்க்கும் நல்லாயிருக்கும், ஆல் ஸ்கின் டைப் தான் பட் ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய சீரம் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு செட் ஆகாது பட் இந்த சீரம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராண்டில் இந்த சீரம் சூப்பராக இருக்கும் ஆயிலி ஸ்கின்க்கு ஓகே. ஸோ அப்போ ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது, எனக்கு எவ்வளோ ட்ரை ஸ்கின் அப்படின்றது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே அவங்களுக்கு தெரியும். ஸோ பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, இட்ஸ் ஆக்சுவலி ஆல் ஸ்கின் டைப் பட் இது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். அதுக்காக நான் வந்து ட்ரை ஸ்கின் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல ஓகே. ஸோ இப்போ இது போடுறேன் நான். ஸோ இதுவுமே நம்ம சீரம் போடுறதுமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ இதுவும் ஆஸ் யூஷுவல் இங்க் பெல்லர் மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க இது. பட் இது என்ன அப்படின்னா ரொம்ப ஆயிலியாக இருக்காது சீரம் இது. ஸோ இது வந்து சீக்கிரமாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற மாதிரியான ஒரு லைட் வெயிட் ப்ராடக்ட் தான், அவ்வளோதான். ஒரு ஃபில்லர் எடுத்து கம்ப்ளீட்டாக நீங்கள் 3 drops விடுறீங்க, அவ்வளோதான். ஸோ இதை தான் நீங்கள் வந்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க. நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றது பாருங்கள், என்னோடய ஃபிங்கர் டிப்பில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ சேம் 2-3 minutes நல்லா ஜென்டில் மசாஜ் கொடுங்க, இந்த சீரம் வந்து அப்படியே நம்மளுடைய போர்ஸ்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகிடும், நம்மளுடைய ஸ்கின் வந்து இதை ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணிடும். அவ்வளோதான்.
ஓகே. ஸோ இது வந்து ஒரு லைட் க்ளோன்னு நல்லா தெரியும். இதில் நம்ம ஃபேஸில் இதை நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு லைட் க்ளோ இருக்கும் நம்ம ஸ்கின்ல. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்ல நல்லா பெனட்ரேட் ஆகும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக மட்டும் இல்லாமல் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து சீரம் போடுறது அண்ட் நம்மளுடைய ஸ்கின் டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுதான் ஸ்கின் பிரைட்னிங் சீரம். ஓகே, ஸோ அதுதான் இது. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அண்ட் இது வந்து எந்த ஒரு பிசுப்பும் இருக்காதுங்க, எந்த ஒரு பிசுப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அண்ட் முக்கியமான விஷயம், இது எதுவுமே டே டைம் யூஸ் பண்ணாதீங்க, டெய்லி நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டெய்லி நைட் இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா மார்னிங் எழுந்திரிக்கும் போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பிரைட்னிங் சீரம் அப்ளை பண்ணுற மெத்தட். ஸோ இந்த சீரம் மட்டும் கிடையாது, வேறு எந்த சீரம்னாலுமே இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணலாமா இல்லை இதை மட்டும்தான் யூஸ் பண்ண அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஓகே, ஸோ இதில் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு 3 மந்த்ஸ் நான் வந்து இதை தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு நிறையா வந்து ஆக்னி ஸ்கேர்ஸ் இருந்துச்சு, மார்க்ஸ் இருந்துச்சு, எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதோடைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹேர் க்ரோத் ஆயில், எஸ் ஆனியன் ஆயில் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய பேஜை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இவங்களுடைய வாட்ஸ்அப் இருக்குது, எஃபி இருக்குது, அண்ட் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுக்கு பேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ப்ராடக்ட் பற்றின நாலேஜுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட், அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற என்டையர் டீட்டெயிலுமே அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோடைய பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து பால்னஸ் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ரீக்ரோத், ஹேர் ரீக்ரோத் ஆகி இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. அண்ட் ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப்க்கும் இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்குது. ஓகே, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன்ஸ் ஃபார் யூஸ், இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மெத்தட் இதில் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணால் இப்படியே ஊற்றிட்டு ரெண்டு கையை போட்டு நல்லா அப்படி பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணுறது, அப்படி பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து ஹேர் ஆயில் அப்ளிகேஷன் மெத்தடே அது வந்து கம்ப்ளீட்டாக தப்பு அது. நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன காட்டன், ஓகே, அந்த காட்டனில் டிப் பண்ணி டைரெக்டாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள் இப்படி. ஓகேவா? ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற ஆயில் எடுத்து நல்லா ரெண்டு கையில் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரால் பண்ணுங்கள், எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். பர்பஸாக நீங்கள் வந்து ஊற்றி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இவ்வளோ ஆயில்னால் இவ்வளோ போதும். ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிறது நல்லா எண்டு வரைக்கும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கையில் வந்து நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுங்க. ஓகேவா? மசாஜ் கொடுத்துட்டு 1-2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு கண்டிஷனர் பண்ணுங்கள். ஓகேவா? மொதல் நாள் தடவிட்டு அப்படியே வச்சுருந்துட்டு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங், மொதல் நாள் மார்னிங் தடவி அந்த டே ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங், அந்த ஸ்டோரியே தேவையே இல்லை. நீங்கள் மார்னிங் நீங்கள் வந்து ஒரு 10 o'clock நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 7 o'clock போல் நீங்கள் ஹேர் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு மசாஜ் 10-15 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு கண்டிஷனர் போட்டிங்க அப்படின்னா பக்கா அந்த ஹேருக்கு எவ்வளோ தேவையோ, க்ரோத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாய்ஸ்சரைசரை நம்ம ஆயிலிருந்து எடுத்துக்கோம். ஓகேவா? ஸோ அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வச்சுருக்கிற அந்த 2 ஹவர்ஸ்லேயே எல்லாமே அதுக்கு வேண்டிய அளவுக்கு அது எடுத்துக்கும். நீங்கள் வந்து 5 hours, 6 hours நான் வச்சுருந்தா தான் எனக்கு அதோடைய க்ரோத் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ அது வந்து அந்த 2 hours அவளுக்கு என்ன தேவையோ, அது தலைக்கு என்ன தேவையோ அதுக்கான மெடிசன் அது எடுத்துக்கும். ஓகேவா? இதுதான் இது அப்ளை பண்ணுற மெத்தட். ஓகே, ஸோ இதுலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் இது தான். ஸோ இது வந்து டே க்ரீம் ஆக்சுவலி. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கம்ப்ளீட்லி குக்கும்பர் அண்ட் அலோவேரா தான். அதோட ஸ்மெல்லையே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து பியூர்லி அலோவேரா அண்ட் குக்கும்பர். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது டே க்ரீம். அண்ட் சேம் டே க்ரீமும் ரொம்ப திக்காலாம் இருக்காது, நம்ம ஃபேஸில் வந்து ஈஸியாக பெனட்ரேட் ஆகக்கூடிய ஒரு லைட் வெயிட் ப்ராடக்ட் தான் இதுவும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சி எந்த ஒரு என்ன சொல்கிறது ட்ரையாக இல்லை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து திப்பி திப்பியாக இருக்கும். நம்ம அந்த மித்த க்ரீம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது முக்கியமாக வந்து நீங்கள் எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணும்போது அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும், அங்கங்கே ஒயிட் கலர் பேச்சி பேச்சியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டே க்ரீமில் இருக்காது. பாருங்கள், நான் அப்ளை பண்ணது எங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு இடமே தெரியாது, பட் என்னோடய ஸ்கின்னு ஜில்லுன்னு இருக்கும். அந்த ஒரு கூலிங் எஃபெக்ட் உங்கள் ஸ்கின்னில் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் மேக்கப் போடுவேன், இந்த க்ரீமை பேஸாக போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம், ஓகேவா? ஸோ இந்த க்ரீமை நீங்கள் பேஸாக போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ப்ரைமர் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் மேக்கப் எப்படி பண்ணுறீங்களோ அப்படி பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து டெய்லி எஸ்பிஎஃப் தான் யூஸ் பண்ணுவேன், ஸோ எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அதுவும் தாராளமாக பண்ணலாம். ஸோ நிறைய க்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எஸ்பிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் எந்த க்ரீம் போட்டாலுமே செட் ஆகாது, ஓகே? அது வந்து பேட்ச் பேட்சாக அப்படியே அங்கங்கே தனித்தனியாக நிற்கும், சம்திங் இந்த மாதிரி பப்புள்ஸ் மாதிரி அப்படியே திரிஞ்சு வரும், அது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். பட் இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. ஸோ நீங்கள் எஸ்பிஎஃப் போட்டுட்டும் நீங்கள் இந்த ப்ராடக்ட் போடலாம், ஓகே? போட்டுட்டு சேம் ஒரு 2-3 minutes நல்லா ஜென்டில் மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்கள் ஸ்கின்ல போய் அப்சர்வ் ஆகிடும், ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க ப்ரொசீஜர். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஸ்கின்னை வந்து நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஷைனாக நான் மெயின்டைன் பண்ணணும், நான் என்ன ப்ராடக்ட் போடுறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் ரொம்ப தேடவே வேணாம், டைரெக்டாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வித்தின் அ வீக் யூ வில் நோ லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் யுவர் ஸ்கின். அது வந்து நான் 100% சொல்கிறேன் நான். ஸோ அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிலையும் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. ஸோ நீங்கள் அது மூலியமாகவும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், ஓகே? நான் ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன ஆஃபர் அப்படின்னாக்கா இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா சுஜா 10 அப்படின்ற கோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட், SUJA10. ஓகே, ஸோ சுஜா 10 அப்படின்ற கோட் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க இல்லை கூப்பன் கோடில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்டோடைய ரேட்லேருந்து 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களுக்கு ரிவ்யூவாக கொடுங்க, ஆஸ் வெல் அஸ் இந்த ப்ராடக்ட்க்கும் நீங்கள் ரிவ்யூவாக கொடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கொலீக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட். ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆஸ் யூஷுவல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? இன்னும் எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது இந்த ப்ராடக்ட் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணலாம், ஓகே? ஆர் எல்ஸ் நீங்கள் இந்த நம்பர் இதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கே கூட நீங்கள் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, இந்த ஸ்கின்க்கு செட் ஆகுமா அப்படின்ற என்கொயரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணியும் நீங்கள் வந்து ப்ராடக்டோடைய நாலேஜை கேதர் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க, ப்ராடக்டோடைய நேம் லீவினோ. ஸோ இது வந்து நியூ லான்ச் தான், பட் சூப்பர் ஹோம்மேட் ப்ராடக்ட், ஓகே? 100% அது நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இதை மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. வேற ஒரு நல்ல சூப்பர் வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை. டேக் கேர். லவ் யூ ஆல்.